பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க.
ஆமா காமாச்சிய, என்ன பாட்டி ஏமா ஊழிய நீ தீட்டுற? எங்க உமாவா ராசா? அட ராசா உங்க கிட்ட சொல்லிட்டு போலையா பாட்டி? அவசரத்துல மறந்துட்டான் போல இருக்கு. ஏமா ராசா எங்க போயிருக்கான்? பாட்டி ராசாவும் அவன் கூட்டாளிகளும் பிக்னிக் போயிருக்காங்க. பிக்கி நிக்கியாது அது என்னம்மா பிக்கி நிக்கி? நான் ஒரு மலேசியன், மலேசியன், மலேசியன். சகோதரன் நான் ஊருக்கு உழைக்கின்ற பிள்ளை என்றும் உங்கள் தோட்டத்து முல்லை, என்றும் உங்கள் தோட்டத்து முல்லை. அன்பில் கலந்தோ பண்பில் வளர்ந்தோ, அன்பில் கலந்தோ பண்பில் வளர்ந்தோ, பிடிந்தது காலை சூரியன். நான் ஒரு மலேசியன் உங்கள் சகோதரன். தேசம் இதில் உள்ள மறக்காது பாசம், உயிரில் உயிரான தேசம் இதில் உள்ள மறக்காது பாசம். உழைக்கு முன்னேறும் நோக்கம் எங்கள் ஊக்கம் தளராதாக்கம். உச்சிக்கோடு எடுத்து நெத்தி பொட்டு வச்சு பாராட்டி மகிழ்வோம் ரப்பரை. இது பாலூட்ட மறக்காத கொப்பரை. ஒரு நாள் எங்கள் பாட்டம் நட்டு வச்சு போங்கி வளர்ந்த மரம் செம்பனை. பனி தூங்கி இழைப்பாரும் தேயிலை, பனி தூங்கி இழைப்பாரும் தேயிலை. நான் ஒரு மலேசியன் உங்கள் சகோதரன். அந்த வியர்வையே தரும் உயர்வை, வேருக்கு நீராகும் வியர்வை அந்த வியர்வையே தரும் உயர்வை. தேருக்கு அச்சாணி தேவை, அந்த தேவைதான் எனது சேவை. பேசும் தேசியமும் பெற்ற தாய்மொழியும் பேணும் எனதிரு கண்கள், அந்த பெருமைதான் உயரும் கரங்கள். வீசும் தென்றலும் விரிந்த வானமும் சொந்தம் எனது சுகங்கள். இது தொடர வாழ்த்து சொல்லுங்கள், இது தொடர வாழ்த்து சொல்லுங்கள். நான் ஒரு மலேசியன் உங்கள் சகோதரன், நான் ஊருக்கு உழைக்கின்ற பிள்ளை என்றும் உங்கள் தோட்டத்து முல்லை, என்றும் உங்கள் தோட்டத்து முல்லை. அன்பில் கலந்தோ பண்பில் வளர்ந்தோ, அன்பில் கலந்தோ பண்பில் வளர்ந்தோ, பிடிந்தது காலை சூரியன். நான் ஒரு மலேசியன் உங்கள் சகோதரன்.
அப்பு என்ன அடிபடிச்சா அப்பு? எனக்கு ஒண்ணு இல்ல ராஜா. நல்ல வேலை ஒண்ணு ஆகல. யாரா அவன் காடி ஓடுனது? Are you fellas blind? ஏமே பின்னாடி கார் வந்தது உங்களுக்கு தெரியல? தெரியலையே. அது எப்படி தெரியும்? ஆண்டவன் எங்களுக்கு கண்ண முன்னாடி வச்சிருக்கான், பின்னாடி இல்லையே. உங்களுக்கு எப்படி? Shut up. நடுரோட்ல எரும மாடு மாதிரி ஆடி ஆடி என் காரை டேமேஜ் பண்ண பாத்தீங்களா? You shut up. என்னமா பொண்ணு, உங்களுக்கு மரியாதையா பேசவே தெரியாதா? கண்ணு முன்னாடி நம்ம காரை விட்டு வந்து மேல இடிச்சிட்டு இப்ப திமிரா வர பேசுறீங்களே? ஏமா நாங்க தான் உங்க பாதையில குறுக்க வந்துட்டு வச்சுக்குவோம். நீங்க உடனே உங்க ஹார்ன திக்கம் பண்ண வேண்டியதானே? அதான் வேலை செய்யலையே. ஹார்ன் வேலை செய்யட்டு என்னடி? அதான் நீங்க ஹலோ மூவ் ஹலோ மூவ்னு கத்திக்கிட்டே வந்தீங்களே. அடடே ஹலோ ஹலோன்னு நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நாங்கட யாரோ டெலிபோன்ல பேசுறாங்களாக்குன்னு நினைச்சேன். டோன்ட் பீ ஸ்டூபிட். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது, ஆம்பளைங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்குங்க, இல்லாட்டி உங்க மரியாதை கட்டுறோம். என்ன மேன் மிரட்டி பாக்குறியா? மிரட்டலம்மா புத்தி சொல்றேன். ரஞ்சினி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், வா போல. அவங்க பேரு ரஞ்சினி, உன் பேர் என்ன? மாலாவா? ஏ மாலா அந்த ஆள் கூட உனக்கு என்ன பேச்சு? அடேங்கப்பா என்ன ராங்கியா பேசுதுங்க, இதுக்கு நம்ம தோட்டத்து பொண்ணுங்க தங்கம்பா. ஓ நீங்களா எஸ்டேட் ஆளுங்களா? அதான் நட் ரோட்ல காட்டானுங்க மாதிரி கும்மாளம் போட்டிருக்கீங்க. மேடம் பார்த்து பேசுமா, தோட்டத்தாளுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? இங்க பாருமா, இப்ப நீங்க சவடாலா ஓட்டிக்கிட்டு வந்தீங்களே இந்த ஏசி காரு, இத ஓட வைக்கிற நாலு டயரும் எங்களை போல ஏழை பாட்டாளிங்க ரத்தத்தை வியர்வையா சிந்தி பெற்ற ரப்பர் பால்ல இருந்து செஞ்சதுதாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அப்படி போல் ராஜா. அது மட்டுமா, நீங்க தினம் குளிச்சு மினுக்கிறதுக்கு தேய்ச்சிக்கிறீங்களே சோப்பு, அதை செய்யறதுக்கும் நீங்க சாப்பிடற ரொட்டியில தடவிக்கிறீங்களே மாஜரின், அதையும் செய்யறதுக்கு தேவையான செம்பனை எண்ணெய் உருவாக்கி தர்றதும் எங்க ஏழை தோட்ட தொழிலாளர் வர்க்கந்தாம்மா. பீஜாலா ராஜா? எல்லாத்துக்கும் மேல உங்களை போல பணத்தை பிடிச்ச நாகரீக பொம்பளைங்க கிட்ட இன்னமும் மரியாதை கொடுத்து பண்போட பேச தெரிஞ்ச நாங்களும் உங்க பாஷையில எஸ்டேட் காரங்க தான். அகையனால தோட்ட பாட்டாளிகளை என்னைக்குமே தாழ்வா நினைக்காதீங்க. லூக்கியா மேன், வா லெக்சர் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உனக்கு பேசணும்னு ஆசையா இருந்தா உன் எஸ்டேட்ல ஒரு மேடைய போட்டு உன் எஸ்டேட் எல்லாம் கூட்டி வச்சு பேசு, கை தட்டுவாங்க, வாங்கி போலாம். என்ன சொல்லிட்டு போறானு? தோட்டப்புறங்கள சில பேருங்க குடிக்கிறத வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மட்டம் தட்டி பேசிட்டு போறாளுங்களே. மனுஷங்களோட நேரத்துக்கும் குணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. இந்த பொண்ணுங்களோட வளப்பாப்படி சரியா சொல்ல ராஜா. ராஜா அதுக்கு பக்கத்துல இருந்த மாலாங்கிற பொண்ணு, அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா ராஜா, இந்த மண்டுக்கு ஏத்த குண்டு. நான் அப்பவே இந்த அப்பு பையன்கிட்ட சொன்னேன், செவப்பு சட்டை போடாதரா மாடு முட்டுன்னு. பாரு காடி முட்டுடுச்சு. என்ன கண்டா உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். நல்ல வேலை என்ன காடி முட்டுன்னு. கொண்ட காடி முட்டுனா காடி நசிக்கணும். என்ன ராசா? அம்மா சாப்பிட்ட கைய கூட கழுவாம அப்படி என்னப்பா யோசனை? உடம்புக்கு இது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, காலைல வரப்பு சந்திச்ச அந்த டவுன் பண்ணப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தம்மா. நீ ஏன் ராசா அத பத்தியே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? முதல்ல கைய கழுவுப்பா.
அவ என்ன பேசுறத பத்தி கூட நான் கவலைப்படலம்மா. ஆனா அவன் நம்ம தோட்டத்து ஜனங்களையே ஒட்டுமொத்தமா மட்டம் தட்டி பேசினதுதான் என்னால தாங்கிக்க முடியலம்மா. வருத்தப்படாத ராசா, சில டவுன்காரங்களுக்கு தோட்டத்து ஜனங்களை பார்த்தா மனுஷங்களாவே தெரியறது இல்ல. தோட்டப்புறங்கள்ல பிறந்து வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு நம்ம சமுதாய தலைவர்களா இருக்காங்கிறத அவங்க ஏமா மறந்துடுறாங்க. மறக்கலப்பா, நினைக்க மறுக்கிறாங்க. பசதியும் பழமும் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க பெரியவங்களாயிடுறாங்க. அது இல்லாத ஏழை ஜனங்க செல்லா காசாயிடுறாங்க. இந்த நிலைமை நிச்சயமா ஒரு நாள் மாறத்தான் போகுதும்மா. மாத்துறது சாதிக்கிறதும் உன்ன போல உள்ள பசங்கிட்ட தான் இருக்கு. சரி சரி, நேரமாவதுல மனச போட்டு குழப்பிக்காம போய்ப்பாடு. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. சரிம்மா. அம்மா, நாளைக்கு வேலை முடிஞ்சதும் ஒரு ஓட்ட சுங்கி தோட்டம் வரைக்கும் போயிருந்தோம். ஏ ராசா, சுங்கி தோட்டத்துல திருட வர போதுல வந்து உதவி செய்யணும். நம்ம சங்கரம் கூப்பிட்டாமா? அதான். சரி, சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா. என்ன எதிர்த்துக்க எந்த பயலுக்கு தில் கிடையாது தெரியுமா? வாங்கல கத்துங்க, நல்லா கத்துங்க. எவனும் இந்த நேரத்துல இங்க வரமாட்டான். வந்துட்டானே வந்துட்டானே வந்துருவீங்கள? பொம்பளை கத்துனா மனசு தாங்காத கண்ணன் மாதிரி வந்து நின்னுறீங்களா? அப்படியே திரௌபதியின் குரல் கேட்டு ஓடி வந்த கண்ணன், இங்க கிருஷ்ணன் கோபிகளுடன் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீ வந்த வழிய பார்த்து போப்பா. போறேன். ஆனா நீங்களே கூட வந்துருங்க, சேர்ந்தே போயிடலாம். பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல ஆம்பளைங்க நாம நிக்கிறது நாகரிகம் இல்லைங்க. பாத்தியாடா சூரி, அரசியல் செல்வாக்குள்ள பெரும் புள்ளினா இந்த சிறு புள்ளி எனக்கு அட்வைஸ் பண்ற. நம்ம நாட்டுல அது ஒண்ணுதானே, எல்லாம் பயலும் ஃப்ரீயா தரான். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, அதனால நீ வந்த வழியே போயிரு. அதுதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீங்க வராம நான் இங்க போறதா இல்ல. சூரி, இவனுக்கு நாலு கொடுத்து அனுப்பிடுறான். நாலு தானே? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு. ஏனா நாலு ஒத்த கொடுத்து அனுப்புறான். அப்படி வேணா வேற சொல்ல வேண்டியதானே. குடிச்சிட்டு ஒத்துங்க.
சண்டை போட்டு அவந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, மானம் போயிடும். வா போலாம். வேட்டி கட்டின வசதி தப்பிச்சடா, இருடா உன்னை கவனிச்சுக்கிறேன். மாடு வாடா. அந்த காலத்து என்ன விஷயமே தெரியாதா? நம்ம சுப்பையா பொண்ணும் வேறு சில பொண்ணுங்களும் குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப யாரோ எடுபட்ட பசங்க அதுங்களை கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அப்ப அந்த பக்கமா போன நம்ம ராஜா அவனுங்களை அடிச்சு விரட்டி அந்த பொண்ணுங்க மனத்தான் காப்பாத்தி இருக்கான். அதுக்குதான் சுப்பியா மன்று நன்றி சொன்னாரு. இந்த பயப்புள்ள இதை பத்தி எங்க ஒண்ணுமே சொல்லீங்களே. நல்லதுதானே காமா செஞ்சிருக்கான். இது மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் காமாச்சு, அந்த 58 பாஸ் ஆகல சில மரங்க காயம்பட்டிருக்கு. பிரியா பார்த்தா சத்தம் போடுவாரு, அதனால பாத்து கவனிச்சு வெட்டு. சரிங்க மன்று, நான் கவனிச்சு பாத்துக்கிறேன். சரி வரேன். என்னம்மா மன்று என்ன சொல்லிட்டு போறாரு? எல்லாம் உன்ன பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. என்ன பத்தியா? ஆமாண்டா, சுங்கத்தோட்டத்து சுப்பியா மன்று அவர் பொண்ணுக்கு நீ உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்ல சொன்னாராம். அதான் இவர் வந்து சொல்லிட்டு போனாரு. ஆமா, அத பத்தி நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லியே. ஏண்டா சொல்ல கூடாது? இல்லம்மா, சொன்னா உனக்கு இருக்குடா ஊர் ரொம்ப அதுன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. அதான் வந்துட்டேன். என்ன விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலையே. நீ இல்லாம எப்பப்பா சாப்பிட்டுருக்கோம்? அதான் ஒரு புடி புடிச்சிருவோம். ஏண்டா நீ உட்கார்ந்திருக்க? ஆனா வாலின்னு நினைச்சேன்டா. நீ எழுந்து நின்னாலுமே தெரிய மாட்டேன், உட்கார்ந்து இருக்க ஒண்ணுமே தெரியலடா. எனக்கு என்ன கிண்டல் தான். உன்னால பாருங்க, நீ ராஜா, இந்த வீடமைப்பு திட்டமும் பூர்த்தியான உடனே நம்மள போல இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொந்த வீடு கிடைச்சிடும். இது நினைக்கவே பெருமையா இருக்குல்ல. இருக்காதா பின்ன? இது நாமெல்லாம் பெருமைப்படுற ஒரு சாதனை தானே. அதே நேரத்துல
குருவிக்கும் ஒரு கூடு உண்டு, நமக்கு இருக்க ஒரு வீடு இல்லையேன்னு 30 வருஷத்துக்கு முந்தி இந்த திட்டத்துக்கு அஸ்திவாரம் போட்டாரே நம்ம துன் வீதி சம்பந்தன், அவரை நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாதுப்பா. அவரை மறக்க முடியுமா ராஜா? அவரால் தானே இன்னைக்கு 10 கோடி வெள்ளி மதிப்புள்ள 18 தோட்டங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களா இருக்கோம். துன் வீட்டி சம்பந்தனுக்கு நம்ம இந்திய சமுதாயமே ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கு. டேய் அங்க பாரு, நம்ம பழைய இது பழனிச்சாயமாவே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு டேங்கி பக்கம் ஒதுங்கிறான். ஒதுங்குறானா? ஆமா ஒதுங்குறான்னா ஒண்ணுக்கு வந்திருக்கான். டேய் அவன் கையில ஒரு பாட்டில் வச்சிருக்கான்டா. பாட்டில் ஏன் ஒண்ணு கடிப்பாங்க? முருகியா நம்ம தோட்டத்திலேயே நுழைஞ்சிட்டானா? ஏன்பா அந்த கன்றாவியை தான் நீயும் குடிச்சியா? இல்லடே இல்லடே, நான் குடிக்கல நான் குடிக்கல. அப்பா தட தட சம்சம் குடிப்பாரு, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வாழை வச்சு பார்த்தனே. அண்ணே போட்டல் ஒடிஞ்சு போச்சு, அப்பா அடிப்பாரு. நீ தைரியமா வீட்டுக்கு போப்பா, நான் வந்து அப்பாட்ட பேசிக்கிறேன். அண்ணே சீக்கிரம் வந்துருக்கே, போட்டல் ஒடிஞ்சு போச்சு, அப்பா அடிப்பாரு. நீ பயப்படாம போப்பா, நான் வந்து அப்பாட்ட பேசிக்கிறேன். போ போப்பா. இந்த பழனிசாமிக்கு மூளை இல்ல ராஜா, சின்ன பையன்கிட்ட போய் சமுசு வாங்கிற சொல்லிருக்கான் பாரு. அவருக்கு மூளை இருக்கு முருகையா, அத பாவிக்க தெரியாதனாலதான் உயிரை கொள்ற சமுசுவ குடிச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் பேசணுங்கிற என்ன வாரு வார போறானோ? என்ன இந்த வாரு வாருது என்ன பாச்சு? தெரியல ராஜா, காலில இந்த மாதிரி மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி சரி ஊட்டிக்கிட்டே வா. அந்த பழனிசாமி வீட்டுக்கு போனோம்ல, அந்த பையன் வேற பயந்துட்டே போயிருக்கான். இதை அப்படியே கொண்டு போய் கடையில போட்டுட்டு பழைய இருக்கும் போயிட்டு வரும். சரி வா. தண்ணிய வாங்கிட்டு போறானா? ஓட்டலையே போட்டு உடச்சி வந்து நிக்கிறியடா. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது நெஞ்சல பயம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? 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 விட்ட போடி குறுக்காடா, குறுக்கி போடு ஊச்சி. சீரியாடா 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 சீரியாடா. என்ன இது சின்ன பையன் இப்படி அப்படி அடிப்பாங்க? ஏய் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இது ஏன் வீடு, இவன் ஏமாவே, இது ஏன் கை? உடனே அடிப்பேன் கொள்ளுவேன், அதை கேட்க நீ யாரு? வீடு உங்களுக்கு தான், இவனும் உங்க மகன் தான். ஆனா சின்ன பிள்ளைகளை மிருகத்தனமா அடிக்கிறதுக்கு எதிரா நம்ம நாட்டுல சட்டமே இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்ல போர் பண்ணா வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களோ? அண்ணே என்ன தப்பா நினைச்சுக்கிறானா? அண்ணே நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி சம்சுவாங்க அனுப்புறது ரொம்ப தப்புன்னு. சின்ன பிள்ளைகளுக்கு சபல புத்தி அதிகம். அப்பா விரும்பி குடிக்கிறாரேன்னு அதை பார்த்து இவனும் குடிச்சு பழகிட்டான்னா நாளைக்கு இவனும் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடுவான். ஏன் காசு, ஏன் தண்ணி, ஏன் வாயு, ஏன் வயிறு நான் குடிக்கிறேன், இதுல உனக்கு எங்க வலிக்குது? என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போகலாம். அண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையா? அப்படி சொன்னா எப்படி முருகையா? இவங்களை எப்படிதான் திருத்துறதுன்னு புரியலையே. இதுங்களா திருந்தவே திருந்தாதுங்க ராஜா. அவர் அப்படி பேசிடான்னு வருத்தப்படாதீங்க. அவரை மாதிரி குடிக்கிறவங்க திருந்தணும்னா அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம செய்யணும். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா யாரு நம்ம தோட்டத்தை சம்சுவிக்கிறது? நம்ம ஆளுங்க யாரும் விற்கல ராஜா. வெளியில இருந்து மலையாண்டின்னு ஒருத்தன் அவன் ஆளுங்களை வச்சு சீன சுடுகாட்டு பக்கத்துல விற்கிறானா? யாரு? அந்த சுங்கை தோட்டத்து மலையாண்டியா? ஆமா ராஜா, அதுவும் அந்த கள்ள சம்சல போதை மருந்து கலக்கிறதா வேற பேசிக்கிறாங்க. ராஜா நீ ஏற்கனவே சுங்கை தோட்டத்துல பொண்ணுல கலட்டா பண்ணான்னு சொன்னிய, அதே மலையாண்டி தான் இவன்.
அவன் தானா இவன்? மணிக்கம், அவங்க எங்க சம்சு காய்ச்சாங்கன்னு சொன்ன? ராஜா ராஜாவது மந்திரியாவது வந்தே வலிக்கு வா வா. தேங்க் யூ ராஜு. முதல கடைசியமான எச்சரிக்கை.
அண்ணே சமூக தொண்டா வந்து நிக்கிறா. நீ அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்ற. இவன் இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கலண்ணே. எங்க அண்ணனோட சோயரு போனக்கு இன்னும் சரியா தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டிருவாரு அண்ணே. காட்டிருவீங்கல்ல என்ன பட தட்டி கம்பி என்ன வைக்க போறியா? அதுக்கு முன்னவே உன் எலும்ப என்ன வந்திருக்கண்டா? அது உங்களால முடியாதுண்ணே. என் ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு என் இடத்தை நுழுக்கிட்டு எனக்கே வார்னிங் கொடுக்கறியா நீ? அன்னைக்கு வேட்டி கட்டிருந்தீங்களா? உங்க மானத்தை நான் காப்பாத்தினேன். இன்னைக்கு சில்வாரு போட்டிருக்கீங்க. என் மானத்தை காப்பாத்திருக்கேன். உனக்கு எத்தனை எலும்பு உடஞ்சிருக்குனே போய் எண்ணி பாரு. டேப்பு ஏடா அங்க பசங்க அடிச்சுக்கிறாங்க வா பாப்போம். பசங்களா விடுங்க விடுங்க. ஏன்பா ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுக்கிறீங்க? போஸ்ட் ஆபீஸ் நானா தம்பி? ஏன் போய் அவனை போஸ்ட் ஆபீஸ்ல கிண்டல் பண்ண? சில வரல ஓட்டையா எங்க வா இப்படி ராமா கிழிஞ்சுதான் இருக்கு. ஏன்பா நல்ல சில வர போட்டு வரக்கூடாது? என்கிட்ட புதுசுல எதுவுமே இல்லைன்னு எல்லாமே கிழிஞ்சுதான் இருக்கு. ஏன் கண்ணா உங்க அப்பா கிட்ட புதுசுல ஒரு வாங்கி தர சொல்லியாப்பா? அடுத்த வாட்டி அண்ணன் டவுனுக்கு போறப்ப உனக்கு புது சட்ட சிலவர் வாங்கி தரேன். ரொம்ப நன்றி. என்ன கேட்டியா தம்பி? இல்லாதவங்களை நம்ம எப்பவும் கேலி பண்ண கூடாது, அது ரொம்ப தப்பு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரி சரி இனிமே நீ ரெண்டு பேரும் சண்டையே போட்டு கூடாது. எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கை கொடுங்க பாப்போம். இப்படித்தான் நீங்க எல்லாரும்
எப்பவும் சந்தோஷமா ஒற்றுமையா ஒன்னா வாழணும். சரி மேம். அண்ணே நீங்களும் கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுங்கண்ணே. ஆமாண்ணே விளையாடுங்கண்ணே. விளையாடுறதா? விளையாட்டு வேணாம்ப்பா, ஆனா கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கிறேன், உங்களை யாராச்சும் ஒருத்தர் பாடுங்க கேப்போம். நான் பாடுறேன். வெரி குட், பாப்பா இங்க வா. எல்லாரும் பாப்பாவுக்கு கை தொடுங்க பாப்போம். பாப்பா எங்க ஒரு பாட்டு பாடு கேப்போம். ஒன்னா வாழுங்கடா, அட சொன்னா கேளுங்கடா. நமக்குள்ள அடிச்சுட்டுட்டா கண்ணியம் ஏதும் இல்லை. ஒன்னா வாழுங்கடா, அட சொன்னா கேளுங்கடா. ஒன்னா வாழுங்கடா. நல்ல செயல் புரிஞ்சா நமக்குள்ள கவலைகள். நாட்டுக்கு நீங்களே நாளைய தலைவர்கள். நல்ல நல்ல செயல் புரிஞ்சா நமக்குள்ள கவலைகள். கூட்டு பறவைகளே ஒன்று கூடி பழகுங்களே. கூட்டு பறவைகளே ஒன்று கூடி பழகுங்களே. கூட்டுறவு தந்தை கண்டது அந்த கனவுகளே. ஒன்னா வாழுங்கடா, அட சொன்னா கேளுங்கடா. ஒன்னா வாழுங்கடா. தீயின் தவற திருத்திக் கொள்ளு சின்ன வயசிலே. செய்யாதே இனிமேலும் தப்பு தவறுகள். செய்யும் தவற திருத்திக் கொள்ளு சின்ன வயசிலே. செய்யாதே இனிமேலும் தப்பு தவறுகள். கையிருக்கு உழைக்க யார் தயவும் தேவையில்லை. கையிருக்கு உழைக்க யார் தயவும் தேவையில்லை. சிந்தும் நம் வேர்வையில் வரும் நாளை நம் கையிலே. ஒன்னா வாழுங்கடா, அட சொன்னா கேளுங்கடா. நாமெல்லாம் மலேசியன் அந்நியன் யாரும் இல்லை. நாமெல்லாம் மலேசியன் அந்நியன் யாரும் இல்லை. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டா கண்ணியம் ஏதும் இல்லை. ஒன்னா வாழுங்கடா, அட சொன்னா கேளுங்கடா. ஒன்னா வாழுங்கடா. காமாட்சியா? ஆமா. அட கண்ணம்மா. என்ன காமாட்சி ஜம்முன்னு கிளம்பிட்டா டவுனுக்கா? டவுனுக்கு இல்ல கண்ணம்மா, சுங்க தோட்டத்துல மஞ்ச நீராட்ட கொண்டாடுறாங்க, அதான் பாக்க போறேன். நீ வரிய? அடைய அத்தை, நான் எங்க வாரது? இனிமேதான் போய் பிள்ளைங்களுக்கு சோறாக்கணும். நீ போயிட்டு வா. ஆமா காலம் கெட்டு கிடக்குது, அம்மா தூரம் துணையிலாமலா போற? கொள்ளையில வேலை முடிச்சுட்டு என் மாவும் வந்து சேர்ந்து, அதனால பிரச்சனை இல்ல கண்ணம்மா.
சரி நேரம் ஆச்சு பாத்து போ. சரி கண்ணம்மா. தம்பி அந்த பொண்ணுங்கெல்லாம் பெரிய எடுத்து பொண்ணுங்கப்பா. அதுல ரஞ்சினிங்கிற பொண்ணு போட்டோ மாடலிங்காக நம்ம தோட்டத்து பின்னணியில படம் எடுக்க வந்தாங்க. வந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன சச்சரவு ஆயிடுச்சு. ஏதோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போகாம புகார் பண்ண வந்துட்டீங்களப்பா. என்ன சார் நீங்க நம்ம தோட்டத்து பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கா, இவர் அம்மாவை கார்ல இடிச்சிருக்கா, சும்மா விட சொல்றீங்களா? என்னப்பா நீ புரியாம பேசுற? டே வளக்க தேத்து நீ எங்கடா? மறந்து சார் இந்த போறேன். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. உனக்கு ஒரு வேலைய நாலு வாட்டி சொல்லணும். கதை எங்க விட்ட? அந்த பொண்ணும் தான் புகார் பண்ணது. உங்க தோட்டத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தானே படம் எடுக்க வந்தோம். உங்க ஆளுங்க எங்க காஸ்ட்லி காஸ்ட்யூம்லாம் பாழாக்கிட்டாங்களேன்னு. அதையும் தான் நான் காதல வாங்கிக்கல. சரி சார், நாங்க எங்க புகார வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி வேணும் சொல்லுப்பா. எனக்கு அந்த ரஞ்சினிங்கிற பொண்ணோட அட்ரஸ் கொஞ்சம் வேணும். சாரிப்பா, தோட்டத்து ரூல்ஸ் படி அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கப்படாது. அப்ப சரி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க வரோம். வணக்கம். 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 இப்ப இவனுங்க நான் என்ன உதவி செஞ்சிட்டேன்னு ஆளு மாத்தி ஆளு நன்றி சொல்லிட்டு போறானுங்க. நம்ம குண்டு நாயுடு பாத்தியா? குண்டு நாயுடுவா? அவர் இந்த 60 திம்பாட்டை பார்த்த. டேய் நீ எங்க போற? வெறுபருக்கு போற. டேய் காட்டுக்குள்ள போவாதரா, காணாம போயிடுவேன், அப்புறம் கண்டுபிடிக்க கஷ்டம். அது உங்களுக்கு தெரியும். கட்டைனா இருந்தாலும் காரமாவே அடிக்கிறான். எங்க இந்த பைய போயிட்டா? எங்கயா போய் ஒளியாத தடிய? என்னது மாடு சிலுவார் போட்டிருக்கு? என்ன பார்த்தா உனக்கு மாடு மாதிரி இருக்கு. நாயுடு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? நான் கையில உள்ள காசு தொலைச்சு தேடிக்கிட்டு உனக்கு கிண்டல். கோச்சுக்காதரா, இன்னொரு நாளைக்கு மாடு பக்கத்துல நிக்காத, வித்தியாசம் தெரியல.
சரி கடையில தண்ணி சாப்பிட்டு ராஜாவை பாப்போம். சரி வா. காசு நீ குடுக்கற, கடன் சொல்லிக்கலாம் வா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்வாக்கி நெடுவாயா? இந்த கடைக்கு அப்ப கூட்டியா இவன் ஒரு மாசத்துக்கு ஒரு கேலி கட்டுவான்டா. பழைய கடைக்காரன் போயிட்டான்டா, இவன் புது கடைக்காரன், நல்லா கவனிப்பான் வா அப்படிங்கற. சரி ஏதோ வைத்தால புடுங்க பண்றா. சரி கெட்டவனே, என்னது நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கோம், என்ன வேணும் ஏது வேணும் கேட்க மாட்டானுங்க. அதோ பாரு, ஒரு பலாக்கா தலைய பராக்கு பார்த்து நின்னுட்டு இருக்கான், அவனை கூப்பிடு. நாலு ரொட்டி ரெண்டு தேத்தண்ணி கொண்டுகிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். என்ன மீசையை முறுக்குகிறாயா? தேத்தண்ணி ரொட்டி யாரை கேட்கிறாய்? தேத்தண்ணி எதற்கு கேட்கிறாய்? ரொட்டி என்னோடு கடைக்கு வந்தாயா? அடுப்பை பத்த வைத்து சுடுதண்ணி போட்டாயா? இல்லை மாவை பிசைந்து முட்டை ரொட்டி போட்டாயா? இல்லை அங்கே மங்கு கோவலை கழுவும் பெண்களுக்கு இட்லிக்கு சட்டினி அரைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய்? தேத்தண்ணி எதற்கு கேட்கிறாய்? ரொட்டி என் பாட்டி மேற்கு பல்லு மூக்காய் கெட்டிருக்க வேண்டுமிதை. இந்நேரம் உன் பரங்கி தலையை கொட்டாங்குச்சி ஆக்கி அதிலே உப்புமாவே கிண்டி இருப்பார். என் தம்பி சென்ட்ரோல் போடுகிறானே சிங்கப்பூத்தான், அவன் மட்டும் கெட்டிருக்க வேண்டுமிதை. இந்நேரம் உன் கொட்டாங்குச்சி தலையை சென்ட்ரோலுக்கு ஐசாகவே அரைத்தே இருப்பான். என்ன செய்வேன் என் கோப்பிக்கடையே? இந்த இழிவு எனக்கா என் ரொட்டிக்கா? என் புகழும் என் ரொட்டி புகழும் நிலைக்கும், உனக்கோ அந்த ரொட்டிக்கார வங்காளியை சொல்வான் போ. என்கிட்ட டயலாக் பேசுறியா? இந்த வட்டாரத்தில் உள்ள கடைக்காரர்கள் அனைவரும் என்னை கேட்டுத்தான் கடையை திறப்பார்கள், கடையை அடைப்பார்கள். இவனுக்கு இரும்பு தலையன் என்று பெயர். அதை கொண்டு போய் போத்தா கடையில் கூடு. உன்னோட எப்போ சண்டையும் சச்சரவும் தாண்டா? சண்டையும் சச்சரவும் எங்களின் பரம்பரை சொத்து. கழுவுடா அண்ணா, கோச்சிட்டு போயிடாதீங்க, கோச்சிட்டு போயிடாதீங்க. இன்னும் சண்டைக்கு வரான் இவன். அவன் அப்படிதாங்க, அவன் ஒரு சினிமா பைத்தியம் பிடிச்சவன். பொறுமை 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 கடலின் பெரிதுன்னு சொல்லிருக்காங்களா? முதல்ல என்ன சாப்பிடுறீங்க, கோப்பியா தேத்தனியா? தேத்தனி கொண்டையா? தேத்தனி கொண்டு வா. சீனி போட்டா சீனி போடாமலா? சீனி போட்டே கொண்டா. பால் போட்டா பால் போடாமலா? பால் போடாமலே கொண்டா. போ. சின்ன கிளாஸா பெரிய கிளாஸா? பெரிய கிளாஸா கொண்டா. ஆத்தியா ஆத்தாமலா? ஐயோ, இவன் கடையில குடிக்கிறத விட பேசாம பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம். பைப் தண்ணியா கேணி தண்ணியா? பெரிய வீடு ஓகே, சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டேன், நடு வீடுன்னு ஒரு வீடு இருந்திருக்கு, இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு. சொல்லிட்டாச்சும் போய் தொலைங்கடா. டே என்னது, வீடு திறந்து கிடக்கு, யாரையும் காணா? டேய் ஏன்னா நாய் மாதிரி மோப்ப முடிக்கிற? பிரமாதமான மீன் கறி வாசம், அம்மா உள்ளுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியுது இல்ல, கூப்பிடுறது இப்ப கூப்பிடுறான் பாரு. நேத்து பிறந்த கண்ணுகுட்டி பாரு. அம்மா அம்மா, இதோ வந்துட்டேன். அம்மா வராங்க. அம்மா கூட கிட்டிச்சு இந்த அரை டிக்கெட் வரா? அதானே, டேய் இந்த மலைக்காட்டுல பார்த்தா அதுக்குள்ள எப்படி வந்த? நான் தூண்லயே இருப்பேன், துரும்பலயே இருப்பேன். நீ தூண்லயே துரும்பல இருப்பாப்பா, அதுக்காக உன்ன வச்சு கும்பிட முடியாது. எங்கடா அம்மா? அடடே, நீங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அது இருக்கட்டும்மா, உங்க கால் வெள்ளம் எப்படி, நல்லா ஆயிடுச்சுங்களா? நல்லா ஆயிடுச்சுப்பா, உள்ள வாங்க, தேத்தனி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நாங்க ராஜாவை பார்க்க வந்தோம். ராஜா இல்லைங்களாம்மா? அட, ராஜா இப்பதான் கொள்ள வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. மீன் கறி தூக்குது. அட அட அட, என்ன மனம் என்ன மனம். சமையல் ஆயிடுச்சா? இப்ப ஆயிடும், சாப்பிட்டு போடாமே. சாப்பிடலாமே? ஏடா திங்கிறதுக்கு அலையற? அம்மா நாங்க ராஜாவை பார்த்துட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறோம். சரிப்பா, கண்டிப்பா வந்துடணும். அம்மா வரமா? சரிப்பா வரமா. போயிட்டு வாங்க. வரணாப்பு? போயிட்டு வாங்க. நீ வரணாப்பு? எதுக்கும் ரெண்டு குழந்தை கூட போட்டு சமைச்சு அப்படியே செய்யறப்பா.
அதுக்குள்ள என்ன ரகசியம்? இல்ல ரொம்ப சாப்பிட மாட்டேன்னு குறைச்சு சமைச்சு வைக்க சொல்றேன். ரொம்ப சாப்பிட மாட்டியா? யார் நீயா? டேய் உடம்பு பெருக்குன்னு இப்ப சோத்தை கையில தொடறது இல்ல, கரண்ட்ல தான் சாப்பிடுறேன். ராஜா ரொம்ப பிஸியா இருக்காம இருக்கு. அட நீங்களா? பிஸின்னு ஒண்ணும் இல்லப்பா, எப்பவும் உள்ள வேலைதான். என்ன ராஜா குரல் டல்லா வருது? டல்லுன்னு இல்லப்பா, அந்த டவுன் போன நினைச்சேன், அதான் கடுப்பா இருக்கு. அவன் நம்ம ஜனங்களையும் அம்மாவையும் கேவலப்படுத்தினதுக்கு அவன் நேரா பார்த்து ரெண்டு அற விட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன ராஜா, நீ உண்மையில அவளை சந்திக்கணும்னு நினைக்கிறியா இல்ல சும்மா ஒரு வேகத்துல பேசுறியா? அப்படி நினைக்காத நாயுடு, அவ எங்க இருக்கான்னு மட்டும்தான் தெரியல, அது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. இந்நேரம் நேரா போய் என்னடி சமாச்சாரம்னு கேட்டு வந்திருப்பேன். வாயிருந்தா வைகுண்ட வரைக்கும் போலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. முயற்சி செஞ்சோம்னா அவ அட்ரஸ கண்டுபிடிக்கிறது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லாஜா. அவ கார் நம்பர் W எழுத்துல ஆரம்பிக்கிறத வச்சு அவ கோல் நம்பர் காரிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதை மட்டும் வச்சு எப்படி அவ அட்ரஸ கண்டுபிடிக்கிறது? கார் நம்பர் ஞாபகம் இருக்கா? அஞ்சு நாள், அஞ்சு நாள் பாரு, நாலு நம்பர் இருக்கு புத்தி. எங்க நாலு நம்பரை பார்த்தாலும் தப்புன்னு பிடிச்சிக்குமா? அஞ்சு நாள், அஞ்சு நாள், WS 5454 அதான் அவ கார் நம்பர். கவலை விழுராஜா, அவ அட்ரஸ் நம்ம கையில வந்த மாதிரி தான். அது எப்படி நாயுடு? என் மாமா மதன கோபாலு கோலம்பூர்ல ஒரு பேர் போன புரோக்கர். அவருக்கு தெரியாத ஆளுங்கன்னு கிடையாது சொல்லலாம். அவர் என்ன பொண்ணுங்கன்றதுல கையில வச்சுக்கிட்டாலே மாமாவா? அவர் செல்வாக்க வச்சு அந்த பொண்ணு அட்ரஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. வெரி குட். அப்ப எப்ப போய் அவரை பாக்கலாம்? பக்கத்துல இருக்க கோலம்பூருக்கு போறதுக்கு 4 நட்சத்திரம் என்ன பார்க்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமா போவோம். எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு கரெக்டா கொண்டாந்துருக்கிறிய. வச்சு குடுக்காட்டி என்ன, ஏதோ ஆசையா கொண்டாந்துருக்க. அருமையா இருக்க, எங்க வாங்கின? ஐயோ நான் வாங்கலைங்க ஐயா. அப்புறம் இது வீட்டுல செஞ்சதா? இல்லைங்கய்யா, நான் பஸ்ல வரும்போது பக்கத்து சீட்ல ஈனி இழிச்சு கிடந்துச்சு, லபக்கனு எடுத்து வந்துட்டேன். இந்த அதிர்ஷ்டத்தை பஸ்ல கிடந்து எடுத்தாந்தியா? ஆமாங்கய்யா, நான் பஸ்ல வர்றப்போ நம்ம பால் விக்கிற பல்பீர் சிங் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தாரு. அவர் எந்திரிச்சப்போ அந்த இடத்துல இந்த அதிரசம் கிடந்துச்சு, நான் லபக்கனு தூக்கிட்டு வந்துட்டேன். பாவி, அதையா எனக்கு திங்க கொடுத்த? ஐயோ நான் எங்கயா திங்க கொடுத்தேன்? இத நம்ம நாய்க்கு கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க கூடாது. அதுக்குள்ளர நீங்க லபக்கன ஆகி கபக்கன வாய்க்கல போட்டுக்கிட்டீங்க. இது நாய்க்கு கொடுக்கவா கொண்டு வந்தேன்? வடுவா இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி எதுவும் நாய் திங்கறது எனக்கு கொடுத்த உன் சீட்டை கடிச்சு போடுவேன். ஐயோ சாமியை கடிச்சு விடாதீங்க, நான் 3 பொண்டாட்டிக்காரங்க. ஒரு பொண்டாட்டிக்கு சோறு போடவா வைக்கல உனக்கு? உனக்கு 3 பொண்டாட்டி. டே அறுக்காத போ போ. 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க, சொந்த பந்தங்க அறந்து போக கூடாது. மாமா உள்ள வரலாமா? அது நம்ம பங்காரு நாயுடு. வா 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 வா. எப்படி மாமா, சௌரியமா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்பதான் லேசா கொஞ்சம் வயத்தை கலக்குது. உங்களுக்கு எப்போதும் இந்த தமாஸ் தான். இவன் ஃப்ரெண்டு ராஜா. ஓ வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு 2 நிமிஷம் இங்க உட்காந்துருங்க, நான் இதோ வந்துடுறேன். எங்களுக்கு அவசரம் இல்ல, மெதுவாவே வாங்க ராஜா உட்காரு.
நம்ம வீடு மாதிரி வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதிர்ந்தோம், மாமா வச்சிருக்காரு. என்னப்பா இது, கேட்காம குழம்பு எடுக்கிற? சாப்பிடறதுக்குண்ணா, நம்ம வீடு மாதிரி சாப்பிடுறியா? எனக்கு வேணாம்ப்பா. சாப்பிடாட்டி போ. எங்க போனாலும் தீந்தின்னு அலைவேடா. பாரு கீழ கூட்டுது. அப்பாடா. ஓ, அப்புறம் பங்காரு. மாமா, என்ன வீட்டு பக்கமே ரொம்ப நாளா காணலையே. உங்க வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்காங்களா? எல்லாரும் சௌரியமா இருக்காங்க மாமா. மாமா, உங்களால சின்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு நினைச்சேன். எதுவும் காரியம் இல்லாம நீ என்ன தேடி வர மாட்டியே. என்ன மாமா, நீங்களே இப்படி சொல்லி? சரிப்பா, சும்மா ஒரு தமாஷைக்கு தான் சொன்னேன். ஆமா, என்ன விஷயம் சொல்லு. அங்கிள், இந்த WS 5454ங்கிற காரு யாருதுன்னு அட்ரஸோட தெரியணும். அதான் உதவியை தேடி வந்திருக்கிறோம். ஏன், எதுக்கு? மாமா, ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சாவகாசமா சொல்றேன். ஆனா இந்த அட்ரஸ் நீங்க அவசியம் தேடி கொடுக்கணும். அது சரிப்பா, நீ தப்பான காரியத்துக்காக இந்த அட்ரஸ் தேட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்த வாரத்துக்குள்ள அந்த கார் ஓனரோட அட்ரஸும் பேரும் உங்க கையில, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்க உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். சாமி, ஐயா, அந்த மிச்ச அதிர்ஷம் அங்க கிடக்கும், அதை கொண்டுகிட்டு போய் நாய் போடு போ. சரிங்க. காணுங்க. என்னையா அநியாயமா இருக்கு, இங்க போட்ட அதிர்ஷம் எங்க போயிருக்கும்? ஆமா, எங்க போயிருக்கும்? ராசா. அம்மா, யாருக்கு அந்த சிலுவாரம் சட்டைங்களும்? நம்ம கண்ணனுக்கா வாங்கிட்டு. நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கேப்பா. பழனிசாமிக்கு ஒரே மவன். இருந்தும் இந்த பாழா போன குடியினால தான் மவனை மவனாவே நடத்துறது இல்ல. ராஜா, ராஜா, என்னப்பா என்ன விஷயம்? அந்த பழனிசாமி கிட்ட குடிக்காதே குடிக்காதே நாமலாம் எவ்வளவு எடுத்து சொல்லியோ கேட்காம இருந்தாங்க. சரிப்பா. தம்பி
சின்ன பிள்ளைகளுக்கு சபல புத்தின்னு அன்னைக்கு நீ சொன்னத நான் காதல போட்டுக்கல. இன்னைக்கு எனக்குன்னு வாங்கிட்டு வந்த படாவது சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு பதிலா அவன் போய் சேர்ந்துட்டான் ராசா, போய் சேர்ந்துட்டான். எனக்கு கொள்ளி வைக்க ஒரு மகன் இருக்கான்னு நினைச்சேன், இன்னைக்கு அவனுக்கு நான் கொள்ளி வைக்க வேண்டி வந்துடுச்சு. இனமே என் இனமே, இந்த சோதனை ஏன் வந்தது? மனமே என் மனமே, உன் வேதனை யார் தந்தது? வேதனை யார் தந்தது? உயிரோட இருந்தப்ப இந்த குடிகார பாவிக்கு தெரியாம போச்சு. இப்ப நான் அவனை பார்க்கணும், அவனோட பேசணும், அவனோட கொஞ்சணும். ராஜா ஏமா வருவானா, ஏமா வருவானா? அடிச்சாலும் உழைச்சாலும் என்னையே சுத்தி சுத்தி வருவானே. அப்பா அப்பான்னு ஆசையோடு ஓடி வர பிள்ளைய அள்ளி அடைக்காம அரைஞ்சு அரைஞ்சு அழ வச்சேனே. எரியறையும் அவனோட இந்த சிறையின் மேல ஆன இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். என்ன போல உள்ளவங்களுக்கு என் மகனோட சாவு ஒரு பாடமா இருக்கட்டும், ஒரு பாடமா இருக்கட்டும். கண்ணா கண்ணா கண்ணா, கால் தண்ணிலே முள்ளுத்தச்சா கண்டானடா நீரச் சிந்தும். கன்னித்தமிழா கண்ணத்திரடா, கன்னித்தமிழா கண்ணத்திரடா, வேர் தண்ணில் சுடு நீர் விடுவது ஏனடா? தெரியாமல் சூறப்பதுண்டு உன்னால் பே
ஹரியும் உன்னில் சிறுமை இருப்பதும் தெரியும் உன்னில் சிறுமை இருப்பதும் தெரியும் கால் தண்ணீரே முள்ளத்தச்சா கண் தானடா நீரச் செந்தும் சந்தைக்குள் சமுதாயம் போய் நின்று சந்தா காசை செலுத்தும் சாராய சந்தைக்குள் சமுதாயம் போய் நின்று சந்தா காசை செலுத்தும் ஆராய தெரியாமல் அப்பன் போல் பிள்ளைக்கும் அதிலே பிறக்கும் இதுபோல துயரங்கள் பெருகி வர நம் எதிர்காலம் இருட்டென்று உறுதி தர எரியும் நெருப்பே உன் அரசாட்சி இல்லை யாருக்கும் ஒரு மனசாட்சி இல்லை யாருக்கும் ஒரு மனசாட்சி சிந்தும் கால் தன்னிலே முள்ளுத்தச்ச கண் தானட நீரச் சிந்தும் கண்ணித் தமிழா கண்ணைத் திரடா கண்ணித் தமிழா கண்ணைத் திரடா வேர்தன்னில் சுடுநீர் விடுவது ஏறடா அதனால கத்தப்பட்டு வளர்த்த உடம்பு எங்க அவன் வந்து கலட்டிட போறான்னு பயமா இருக்கு பயப்படாத நான் இருக்கேன்ல எதுக்கு அவன் கலட்டதெல்லாம் மறுபடியும் பூட்டுறதுக்கா நாயுடு நமக்கு ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவு உயிருக்கு பயந்துகிட்டு நம்ம கடமைகளையும் தவறிட்டோம்னா நம்ம மனுஷ பிழை உயர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் சரிப்பா முக்கியமான விஷயம் இல்ல நம்ம புரோக்கர் மாமா தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு நல்ல செய்தானே ஆமா நம்ம தேடுனாட்டு கிடைச்சிருச்சான் இப்ப வேணாலும் வந்து வாங்கிட்டு போக சொல்லிருக்காரு அப்படியா வேலைக்கு சரிதான் தாக்கல் சொல்லி அனுப்புறவரு அட்ரஸ் கையோடு கொடுத்தனுக்கலாம்ல அதுக்கு என்ன முருகையா ஞாயிற்றுக்கிழமை தானே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ராஜா ராஜா நானும் வர ராஜா பாவம் குழந்தை கொஞ்சது கூட்டிட்டு போ நீ இல்லாமல நாயுடு நீ வா முருகையா நீ வரியா நம்மால வர முடியாதுப்பா நாளைக்கு என் பாட்டி கல்யாணம் பாட்டி கல்யாணம் 60 கல்யாணம் 60 கல்யாணம் போடா இந்தாங்க நீங்க கேட்ட அட்ரஸ் பேரோட டெலிபோன் நம்பரும் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அந்த காரு
ரஞ்சனிங்கிற பொண்ணுடையது. அந்த பொண்ணோட அப்பா மிஸ்டர் சொக்கரிங்கம் பெரிய பிசினஸ் மேன், நல்ல மனுஷனும் கூட. ஆனா அவரோட அந்த பொண்ணு இருக்க அது பெத்தவருக்கு அடங்கிறது இல்ல, ஊராரையும் மதிக்கிறது இல்ல. அவர் அடங்காப்பிள்ளாருங்கிறது எங்களுக்கும் நல்லா தெரியும் அங்கிள். அதனாலதான் அந்த பொண்ணை நான் முக்கியமா சந்திக்க வேண்டியிருக்கு. பெரிய எடுத்த சமாச்சாரம், எதுவும் வம்பு தும்புல மாட்டிக்காம இருந்தீங்கன்னா சரி. டோன்ட் டோரி மாமா, எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரோம் அங்கிள், மறுபடியும் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. வரங்க. ஐயா. எஸ். கரிப்பாம். கரிப்பாப்பா, இந்த கரிப்பாப்பா பாக்குறப்பவே என் பயத்தை கலக்குது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் மூணாவது பொண்டாட்டி எனக்கு ஆசையா செஞ்சு கொடுத்தா, உங்களுக்கு ஆசையா கொண்டாந்தேன், சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, இதை சாப்பிட்டீங்கன்னா வாயில இருந்து தொண்ட வரைக்கும் அப்படியே ருசி ருசி. வேண்டாம் வேண்டாம், நீ இதை எடுத்துக்கிட்டு போ. நீ இப்ப நீ எடுத்துக்கிட்டு போ போறியா? எடுத்துக்கிட்டு போறேன். ஆசையா கொண்டாந்தேன், தோசையா போச்சு. என் மூணாவது பொண்டாட்டி செஞ்சது எனக்கு தான் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா வந்து எடுத்துக்க. யூ எஸ்டேட் பிலோ. ஹே எஸ்டேட் பிலோ, அதுதுன்னா பல்ல கழட்டிடுற. யூ யூ யூ, இங்க எதுக்கு வந்த? பல்ல கழட்டதா? வாட்? அன்னைக்கு சுங்கை தோட்டத்துல ஒரு பொண்ணு அரைஞ்சிட்டு அங்க நின்னு என் அம்மாவையும் உன் கார்ல இடித்து விட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? ஆமா. சோ வாட்? சோ வாட்டா? நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரியலையா? நான் ஒண்ணு தப்பு செய்யல. அந்த எஸ்டேட் அங்கதா கண்மூடி தனமா என் மேல தண்ணியெல்லாம் ஊத்தி வம்பு பண்ணாங்க. எனிவே, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். எதுமா என் பிசினஸ் இல்ல? என்ன பெத்த தாயை நீ உன் கார்ல இடித்து தள்ளினதும், ஒரு தோட்டத்துக்கு பண்ண கைநட்டி அடிச்சதும் நிச்சயமா ஒரு மகனின் தோட்டக்காரனுமான என் பிசினஸ் தான். என்ன நீ தேவையில்லாம பேசுற? நீ பேச வைக்கிற. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்ன அறையணும். உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? நிறையவே இருக்கு. அதே சமயத்துல பெண்மையை மதிக்கிற ஆண்மையும் இருக்கு. Look here man, இது KL City. உன் எஸ்டேட்ல அது என்னது ஆண்மை பத்தி நீ பேசுற? அதெல்லாம் கூட உனக்கு இருக்கா? நேரு வரப்பா. என்ன செய்வியோ எப்படி செய்வியோ, I just don't care. ஆனா என்னை அடிச்சு அவன் கைய கால ஒட்டிச்சாகணும், அப்பதான் என் மனசாரும். You don't worry ரஞ்சினி, உனக்காக அன்புக்காக நான் எதுவும் செய்ய. அவன் ஏரியால அவன் ஒரு ஹீரோண்ட, அவனுக்கு ஒரு வில்லன் அங்க நிச்சயமா இருப்பான். அந்த வில்லனை வச்சு இந்த ஹீரோ கதையை முடிக்கிறோம் பார். That's good. அப்ப உடனே போய் முடி. முடிக்கலாம் தான், ஆனா அதுக்கு கொஞ்சம் தாராளமா செலவு செய்யணுமே.
இந்தா 1000 வெள்ளி, இதை வச்சு வேலை அனுப்பி போ. பணம் கொடுத்துட்டல, இனிமே பாரு என் வேலைய. என் காத்து கூட உன் மேல பட்டதுல, பாவி பைய அரைஞ்சதுல உன் கண்ணும் என்னமோ சவன். அசோக், மைண்ட் யுவர் லிமிட்ஸ், போ, போய் ஆக வேண்டியது கவனி. ஓகே ஓகே ஓகே. இன்னும் நாலு நாள்ல அந்த பயல உன் காலடியில வந்து விழ வைக்கிறோம் பார். பாய். ரஞ்சனி, என்னம்மா இதெல்லாம்? டாடி, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாதனால தான் கேக்குறேன். I know what I'm doing, டாடி. அம்பா பரமேஸ்வரி, நீ தாம்மா என் மகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நீ இந்த தோட்டத்துல வந்து வேலை செஞ்ச இத்தனை வருஷமும் வண்ண பத்தி எந்த ஒரு புகாரும் வந்ததில்லை. அந்த அளவுக்கு இங்குள்ள மக்கள்லாம் பேர்ல நல்ல நம்பிக்கையும் அபிப்பிராயமும் வச்சிருக்காங்க. ஆனா நீ இப்ப வந்து டவுன்ல உள்ள ஒரு பொண்ணை பிடிச்சி அடிச்சிட்டதாகவும் அது போலீஸ் கம்ப்ளைண்டா ஆயிருக்கிறதாவும் ஓசிப்படி என்கிட்ட போன்ல சொன்னாரு. இதெல்லாம் உண்மைதானப்பா? சொல்லு ஐயா. அது வந்து ஓ, ஒருவேளை இது உன் சொந்த விஷயம்னு கூட நினைக்கலாம். அது எனக்கும் தெரியும். ஆனா இது விஷயமா, நம்ம தோட்டத்துக்கு போலீஸ் அது இதுன்னு வந்து போயிட்டு தாங்க சொன்னா அது எனக்கு பிடிக்காது. நம்ம தோட்டத்தில் உள்ள மக்களுக்கும் நல்லா இருக்காது. அதனால கவனமா நடந்துக்க, தெரியுதா? ஐயா, என்னால நம்ம தோட்டத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராம நடந்துக்குவையா? இது உறுதிங்கய்யா? அதான்பா எனக்கு வேண்டியது. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பாப்போம், நீ போகலாம். வரேங்கய்யா. வணக்கம். வணக்கம். என்னடா குட்டி போட்ட குட்ட பூனையாட்டம் அங்கிட்டு அலைஞ்சுட்டு இருக்க? இல்ல, எங்க வீட்டுக்கு விருந்தாடி வராரு, எங்க பாத தவறி போயிருவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்பவும் ராஜா விட்டானே சுத்திக்கிட்டு இருப்பிய, இப்ப கொஞ்ச நாள் ஆலய காணமே எங்கடா போயிருந்த? ஓ, அதுவா? தஞ்சாவூர் மதா வரைக்கும் போயிருந்தேன். அட பாவி, நல்லா தான் இருந்த, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்னது? தம்பி, பேசுறது நான் தான். யாருடா இந்த ஆளு? உன்ன போலவே இன்னொரு குள்ள. இவர் தான் என் மாமனார் சுபி. ஏண்டா, கொண்டு வந்த பேக் உயரம் கூட இல்ல இந்த குள்ளரு, இவரு உன் மாமனார் சுபியா? என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? என்னை பார்த்தா குள்ள பையன்ற. நீ பெரிய மிளகானா? நான் ஊசி மிளகா. ஊசி மிளகாய் காரம் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியாது, நான் மிளகாயே சாப்பிடறது இல்லையே. இந்தா தெரிஞ்சுக்கோ. என்ன பாலாட்டுனா தூச்சு பண்ற? ஊசி மிளகாட காரம். ஏய்!
துருமுனை நினைச்சா இரும்பு மாதிரி இந்த கணக்கெடுக்கிறாளே அம்மா. ரெண்டு பேர் வந்து இந்த போடு போடுறாங்களே, இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தான் பொட்டியே அடிச்சிருப்பானுங்க. அம்மா டாய் தூக்கி விட்டு போங்கடா டாய். என்ன அந்த பொண்ணை முத வாட்டி சந்திச்ச போதான் மோதல் வந்துச்சு, ரெண்டாவது வாட்டி மீட் பண்ண போதாவது சினிமாவில வர மாதிரி ஒரு காதல் வந்திருக்கலாம். அவளை காதலிக்கிறத விட சாதல் பெட்டர். ஒதுங்க நின்னு வேடிக்கை பாரு. சரி சோப்பு சட்டை எல்லாம் கிளீன் ஆயிருச்சு, ஓங்கி நிக்கிறது கருப்பு சட்டை மட்டும்தான். இப்ப பூந்துருக்கான கட்டத்துல வேட்டையை கட்டு வந்துருவீங்களா? அங்க என்னடா பேச்சு? ஒண்ணும் இல்லண்ணா, ரத்தத்துக்கு ரத்தம் பள்ளிக்கு பள்ளி. அது எனக்கு தெரியும், அவனோட சாவு என் கையில தான்டா. அவனுக்கு எப்ப இதுதாடா? ஐயோ அசோக், என்ன மேடம் என்ன தீத்து கட்ட கைக்கூலிகள் அனுப்புறீங்களா? என்ன அறிக்க, இவனை போல சோதா பசங்களால முடியாதுமா? இந்த கை இருக்கு, இது பூ பறிக்கிற கை இல்ல, உளியும் மம்பட்டியும் புடிச்சு புடிச்சு காய்ச்சி போன பாட்டாளியின் கையம்மா. இந்த கையோட உரத்தை உங்க கண்ணன் சொல்லிருக்கணுமே. திறந்தவில்லை என்னமோ நொஞ்ச மாதிரி நீ ஏன் வீட்டுல நொஞ்சி என்னைய மிரட்டியா? உன்ன மிரட்டுறதுக்காக ஒண்ணு இங்க வரலம்மா. ஒரு திறந்த வீட்டுல இருந்து ஏவி விட்ட நாய் ஒண்ணு என்ன கடிக்க வந்துச்சு. அந்த நாயை அடிச்சு விரட்டினப்ப அது தன் வாழை சுருட்டிக்கிட்டு தன் எஜமானியை தேடி இங்க ஓடி வந்துருச்சு. அதான்
அந்த எஜமானிய பார்த்து நாய கட்டி வழங்கமான்னு எச்சரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எச்சரிக்கைக்கு பயப்படுறவன் நான் இல்ல, என் பணத்தை வச்சியே நான் உன்னை ஒழிச்சிடுவேன். இந்த உன் பண திமிரும் நானுங்கிற அகந்தையும் பகட்டான வாழ்க்கையும் உன் கண்களை மறைச்சிருக்கு. உழைக்கிற ஏழை பாட்டாளி மக்களையும் மனுஷங்களா மதிக்க கத்துக்க. எங்க உழைக்கிற வர்க்கம் இல்லைன்னா உங்க அதிகார வர்க்கமே அழிஞ்சு போயிடும். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத. போற என்ன யார் தடுத்தாலும் சரி, குறுக்க என்ன தடை வந்தாலும் சரி, அத்தனையும் உடைச்சிருச்சு. எந்த தாயரை படிச்சியோ அந்த மாதர்குல மாணிக்கத்துக்கு உன்ன மறுமலாக்கி, எந்த தோட்டப்புற மக்களை நீ கேவலப்படுத்தினியோ அவங்க மத்தியிலேயே ஒரு தோட்டக்காரன் கொண்டாட்டியா உன்னை காலம் பூரா வாழ வைக்க போறண்டி. இது வெறும் பேச்சு இல்லடி. என்ன 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் மேல சத்தியம், எங்க குலதெய்வம் அந்த மாரியாத்தா மேல சத்தியம். இதை நான் செஞ்சு காட்டல. ஏன் செஞ்சு காட்டுறண்டி, செஞ்சு காட்டுற. ஹலோ, வணக்கம் தம்பி. வணக்கங்க ஐயா. யாருன்னு தெரியலையே. இது உன் தோட்டமா தம்பி? ஆமாங்க ஐயா. நீங்க கீரைங்கள்லாம் நல்லா ஊட்டமா வளர்ந்துருக்கே. ஆமாங்க ஐயா. அம்மாவும் நானும் எங்க வேலை நேரம் போக ஓய்வு நேரத்தில் இந்த தோட்டத்தில் தான் பாடுபடுறோம். அப்பா அவர் என் சின்ன வயசுல தவறிட்டாருங்க. ஓ ஐயா, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்க தம்பி? எஸ்டிபிஎம் பாஸ் பண்ணிருக்காங்க. வெரி குட். அதுக்கு மேல படிக்க முயற்சி செய்யலையா? இல்லைங்கய்யா, அம்மா விட்டு பிரிஞ்சு போய் வெளியூர்ல படிக்க என் மனசு இடம் கொடுக்கலையா. அதோட எங்களுக்கு இங்க நிறைவான வருமானம் கிடைக்குது. தோட்டப்புற வாழ்க்கையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா ஐயா. நீங்க? நானும் தோட்டப்புறத்துல பிறந்து வளர்ந்து வந்தாப்பா. அப்படிங்களா ஐயா? ஆமாப்பா, நானும் சிறு தொழில் ஆரம்பிச்சு கடுமையான உழைப்பினால முன்னேறி இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டேன். ஐயா, நீங்க யாருன்னு சொல்லாமலே இருக்கீங்களே ஐயா. சொல்றேன்ப்பா. பெரும் செல்வத்தை எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவன் மனைவிங்கிற ஒரு கண்ணை பறிச்சுட்டு பொண்ணுங்கிற ஒரு கண்ணை கொடுத்தான். ஆனா என் கவனக்குறவால அந்த ஒரு கண்ணும் புண்ணாயிடுச்சப்பா. ஐயா, நீங்க சொல்றது அந்த புண்ணான கண்தான் நீ வெறுக்கிற என் மக ரஞ்சனி. ஐயா, நேத்து நீ அவகிட்ட பேசினத, ஐ மீன் மோதினத நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரஞ்சனி உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அவளுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அடக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆண்மகன் கிடைப்பானாங்கிற என் தேடலும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நீ அவளை கட்டிக்குவேன்னு செஞ்ச சத்தியத்தையும் நான் மதிக்கிறேன். நீ செஞ்ச சத்தியம் உன் வாக்கில்லப்பா, அந்த அம்பாளின் சத்திய வாக்கு. ஐயா, என் மக திமிர் பிடிச்சவதான், கர்வம் உள்ளவதான். அவ குணங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எது எப்படி இருந்தாலும் அவ என் ஒரே மக. அவ கழுத்துல ஏறுற தாலி அவ சம்மதத்தோடு ஏறணுங்கிறது தான் ஒரு தகப்பங்கிற முறையில் என்னுடைய ஆசை.
இந்த ஒரு உதவி மட்டும் நீ எனக்கு செஞ்சிடணும்ப்பா. இந்த உன் கைய காலான்னு நினைச்சு நான் கேட்டுக்கிறேன். என்னங்க அது, எல்லா விதத்திலையும் பெரியவங்க நீங்க, உங்க அன்பும் பண்பும் என்ன ஊமையாக்கிடுச்சு. ஏன் சத்தியத்தை நீங்க மதிக்கிறப்ப உங்க விருப்பத்துக்கு செவி சாய்க்கிறது என்னோட கடமைங்க ஐயா. நம்ம எல்லாருக்கும் சாதகமான ஒரு முடிவை அந்த மாரியாத்தா கொடுப்பா. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வர்றேன் தம்பி. சரி ஐயா. நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு வெறுங்கை எடுப்போம் எப்படிங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் காய்கறி கெடுத்துறேன், எடுத்துட்டு போங்க ஐயா. சரிப்பா, ஓ ஆசையா கெடுப்பானே. இதோ வந்துடு ஐயா. நல்ல பையன்தான். ஹாய் ரஞ்சினி. ஓ அசோக். என்ன யோசனையில இருக்காப்புல தெரியுது? நோ இல்லையே. ஆ ரஞ்சினி, அந்த ராஜா பையில ஒழிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் போட்டிருக்க. ஒரு 5000 வெள்ளி கொடுத்தேன்னா காதும் காதும் வச்சாப்புல உன்ன அவமானப்படுத்தின ஒரேடியா முடிச்சிடலாம். ஷட் அப். போன வாட்டி கிழிச்சது பார்த்ததுன்னு மறுபடியும் போய் ஓத வாங்கிட்டு வருப்பியா? இல்ல ரஞ்சினி, போன வாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டேன், இந்த வாட்டி பக்கா பிளான் இருக்கு. நோ ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த ஆள எப்படி டேக்கல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். கம் ஆன் ரஞ்சினி, என் பிளான கொஞ்சம் கேளு. Please, leave me alone and go away from here. Okay, okay. என்ன நீ நம்மளல்ல? நான் யாருங்கிறத உனக்கு சீக்கிரமே காட்டுறேன். என்னை காண வந்த ரோசாவையா தடுத்தது? காத்திருந்து கா
காத்திருந்து கால் கடுத்தது, என்னை காண வந்த ரோசாவை யார் தடுத்தது? பூத்திருந்த ரோசாவில் போர் நடந்தது, பூத்திருந்த ரோசாவில் போர் நடந்தது, ஒரு கொல்லாத வண்டு ஒன்று தொட்டணைத்தது. பட்டினத்து கிளீவள் வெள்ளை மனசு ஒரு முல்லை என உள்ளபடி தெரிந்து கொண்டே. பால்மர காட்டில் உள்ள மனசுகளும் ரப்பர் பால் போல வெள்ளை என புரிந்து கொண்டேன். புது கவிதை செய்த புதுமைகளை மறக்க முடியாது என்ன. மறக்க முடியாது என்ன அந்த ஆட்டை ஆட்டி வைக்கிறா, நான் ஆடுறேன். அடுத்த ஆட்டத்தையும் அவளே தொடங்கி வைப்பா. சரி, கோயில் திருவிழாவில் எல்லாம் இருக்கு, வாங்க போய் கவனிப்போம். சரி, வாங்க போவோம். Yeah.
என்ன சாப்பிடி எனக்கு சாப்பாடு வேண்டாம் டிராஃப்ட் போதும் என்ன விஷயம் அசோக் சொல்லு அந்த ரஞ்சனி மேட்டர் தான் கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுத்து கொடுத்தவன் இப்ப திடீர்னு முடியாதுன்னா அவனை கட்டிக்கிட்டு அவன் சொத்து அனுபவிக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் நீ எங்க அவளை கட்டிக்கிறது அவள் அந்த ராஜப்பாயை தான் சொன்னது மாதிரி தள்ளிட்டு போய் தாலி கட்ட போடுறான் அது மட்டும் நடக்கவே கூடாது உனக்கு அவ வேணுமா அவ பணம் வேணுமா அந்த துமர் பிடிச்சிக்கிறது யாருக்கு வேணும் எனக்கு அவ பணம் தான் வேணும் ரைட்டு அப்படின்னா அவகிட்ட இருந்து பணம் பறிக்க என்கிட்ட ஒரு அருமையான ஈடியா இருக்கு ஈடியாப்பா அது என்னப்பா ஈடியா ஈடியா தெரியாது பிளான் பிளான் இருக்கு என்ன பிளான் சீக்கிரம் சொல்லு நீ அவகிட்ட நாம அந்த ராஜப்பாயில அடிச்சு நொறுக்கி என் இடத்துல கட்டி போட்டிருக்கா சொல்லி அழைச்சி வந்துரு அப்புறம் அங்க அவளை விதவிதமான போஸ்ல வீடியோ படம் எடுத்து அதை வச்சு அவகிட்ட ஆயிரம் கணக்கில் பணம் கறக்கலாம் நல்ல ஐடியா தான் ஆனா மலையன்றி அவ ஒரு முரட்டு குதிரை இதுக்கெல்லாம் அவளை படி வைக்க முடியாது முடியும் இத வச்சுக்க இது என்ன துரு விளையாண்டி விசேஷமான மருந்து ரஞ்சினிக்கு இதை ஏதாவது தண்ணியில கலந்து கொடுத்துடு அந்த தண்ணிய அவ குடிச்சப்புறம் நாம இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவ வருவா நம்ம வேலைய சின்னாங்க முடிச்சிடலாம் வெரி குட் ஹேவ் அ கூல் ட்ரிங்க் தேங்க்ஸ் அசோக் உண்மையிலே அந்த ராஜா ஒப்பிச்சிட்டீங்களா நீ என்ன ரொம்ப சாதாரணமா இட போட்ட ரஞ்சினி நீ அங்க வந்து நிலைமைய பார்த்தப்புறம் தான் இந்த அசோக் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ பாக்குற இல்ல நீ அப்பவும் எப்போதும் எலியும் புனையமா இருப்பீங்க இன்னைக்கு என்ன புதுசா கொலா வைக்கிறீங்க அது வந்து நாயுடு எனக்கும் முருகையாக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல எல்லாம் செட்டிலாச்சு இல்லையா முருகையா எல்லாம் வாங்கல் தான் அது என்ன கொடுக்கல் வாங்கல் நாயுடு முருகையா ராஜா இங்க மேல் மண்டபத்துல கோபுரத்துக்கு சாயடிக்கிற விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா என்ன விஷயமா ராஜா தேடுறீங்க என்ன ஆயிடு தளத்தறிக்க ஓடுறாங்க தெரியலையே இரு நான் போய் பாத்துட்டு வரேன் ராஜா ராஜா என்ன என்ன விஷயம் மலையாண்டி டவுன்ல இருந்து ஒரு பொண்ணு கொண்டு வந்து பழைய குடவனை வச்சு வீடியோ படம் எடுக்கிறானா என்கிட்ட சொன்னா ஆமாண்ணே அட எவனோ வீடியோ படம் எடுக்கிறான் இவன் எடுத்தா நமக்கு என்ன அப்படி சொல்லாத நாயுடு பாம்பு படம் எடுத்தா கொத்தாம விடாது மலையாண்டி படம் எடுக்கிறான்னா அந்த பொண்ணை கலங்கப்படுத்தாம விட மாட்டான் அதேதான் ராஜா அதேதான் அவன் அந்த பொண்ணை வச்சு ஆபாச படம் எடுத்து பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கானா அடப்பாவி முன்னாடி போங்க பின்னாடி போலீஸோட வரேன் சரி
முருகியா, அந்த மலையாண்டி யாராவது பொண்ணு புடிச்சு பழைய கோடம் வச்சிருக்கானா? நான் போய் என்ன எதுன்னு கண்டுக்கிறேன். இப்ப அம்மா விஷயம் சொல்லிட்டு புரிஞ்சு அங்க வந்துரு. என்ன சரி அசோக், ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன அது? கண்ணெல்லாம் கூசுது, உடம்பெல்லாம் என்னமோ செய்யுது. இப்போ நீ சொர்க்கத்தோட வாசலுக்கு வந்திருக்க. இனி நான் உன்னை சொர்க்கத்துக்கு உள்ள அடிச்சுக்கிட்டு போக போறேன். அசோக்கு, நீ மட்டும் தனியா போறியா சொர்க்கத்துக்கு? நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ப்பா. சொர்க்கத்துக்கு நாம ரெண்டு பேருமே போய் அங்க விதவிதமா படம் எடுப்போம். டேய், நாங்க சொர்க்கத்துக்கு போறத படம் எடுறா தனியா? நினைச்சண்டா காலையில புறப்படும் போதே பள்ளி சொன்னுச்சு. நானும் ஒரு செட்டாப்போட தான் இருக்கேன். இன்னைக்கு நீ உயிரோட போக போறது இல்ல. Oh!
ராஜா டேரு அந்த பொண்ண விட அந்த அப்பாவ விட வந்துறா சரி ராஜா கூடிய சீக்கிரத்துல காட்டுறேன் உங்களால இத்தான் காட்ட முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் காட்டு நீங்க அசிங்கமா போயிருன வெளியில போய் எல்லாத்தையும் என்ன பண்றேன் பாருடா அண்ண அது உங்களால முடியாதுன்னு முட்டி முட்டி தட்டுனாங்களா உங்க வண்ட வளைச்சலாம் புட்டு புட்டு தண்டவரத்துல ஏத்திட்டேன ஆக உங்க டாடா கேச மேல அனுப்பிடும் நீங்க எங்க வெளியே போறது அண்ண இந்த சீசர் டயலாக் எல்லாம் நம்மளுகிட்ட வேணான தப்பு செஞ்சாங்க யாரா இருந்தாலும் தண்டனையில இருந்து தப்பவே முடியாதுண்ணே உங்க பழுப்பு உடஞ்சிருந்த வணக்கம் உங்களுக்கு எப்படி என்னடா முடிக்கிற
ஐயா பத்தி நீ சொன்னதை வச்சு யோசிச்சுக்கிட்டேன். ஐயா பிரசாதம் எடுத்துக்கங்க. சரி சாமி. அன்னைக்கு நீ என் பொண்ணையும் அவமானத்தையும் காப்பாத்தினதுக்காக நான் என் வாழ்நாள் பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. என்னங்கய்யா நீங்க பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? நான் ஆபத்துல மாட்டி இருக்கிறது உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சு காப்பாத்தலைங்கய்யா. அந்த மாதிரி ஒரு ஆபத்துல வேற எந்த பொண்ணு சிக்கி இருந்தாலும் நான் கண்டிப்பா காப்பாத்திருப்பேன். அது என் கடமைங்கய்யா. நீ உன் கடமையா நினைச்சு செஞ்ச உதவி ஒரே ராத்திரில என் பொண்ணுடைய ஆணவத்தை அழிச்சு அவ கண்களையும் திறந்துருச்சு. இப்ப தன் தவறையெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காப்பா. யாரு? ரஞ்சினியா? ஆமா ராஜா. ரஞ்சினி இங்க வாமா. மகராசி அருமா, எனக்கு புரியலப்பா. தயங்கலையா? யோசிக்கிறேன், எனக்கு மனைவியா வரப்போறவள இந்த ஊரே மதிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னொருத்தம் படுக்கையில முழு போதையில அன்னைக்கு உங்க மகன் இருந்தது இந்த தோட்டத்துக்கே தெரியுங்க. ராமரும் சீதையை நம்பினாரு, ஆனா ஊர்வாய மூடுறதுக்காக அந்த சீதா பிராட்டியாரையே தீக்குளிக்க வச்சாருமா. அது ராமா இல்லடா. அதனை சொல்லியிருக்க நன்னெறிகள் தாமா நமக்கு வழிகாட்டி என் பொண்டாட்டிய வரவழையும் இந்த ஊரும் உலகமும் சீதேன்னு சொல்லணுமா. அதுக்காக நம்ம தோட்டத்து மாரியம்மன் திருவிழாவில நான் காவடி எடுத்து தீ மிதிக்கிறேன். ரஞ்சினி மாறி மக மாறி வா மாறி முத்து மாறி மக மாறி உன் வாசல் தேடி வந்தவரே என்று மாதிரி வா மாறி முத்து மாறி மக மாறி உன் வாசல் தேடி வந்தவரே என்று மாதிரி மாறி மகமாரி வாசம் தேடி வந்தவரை என்று மாதிரி காவடியே பூவடியில் ஏத்துக்கொள்ளம்மா உன் சேவை செய்ய வந்து விட்டா தேத்துக்கொள்ளம்மா உன் பேருக்கு செம்மண்ணு சால ஊர்வலம்
மாறியே அன்னை சிவகாமியே, பொன்னான மாறியே அன்னை சிவகாமியே, பொன்னான மாறியே அன்னை சிவகாமியே, நினைச்சபடி அஞ்சாம எங்களோட கால் நடக்குது, அஞ்சாம எங்களோட கால் நடக்குது, ஏனம்மாவும் கண்ணில் தீ பறக்குது, ஒரு செந்தூர பூ கொண்ட குங்குமக்காரி மழை போல வந்து பெருமை செய்யம்மா, எந்த தெய்வத்தமையும் எந்த நாளும் வாடவையம்மா, தெய்வமே மாறியே தேவி அபிராமியே, தெய்வமே மாறியே அன்னை அபிராமியே, தெய்வமே மாறியே தெய்வாபிராமியே, மாறி அம்மா வா மாறி, அம்மா வா மாறி, குமாரி மகா மாறி, பொன்னாசு தேடி வந்தவரை என் மாதவி, போமா போ. ராஜா இப்போது நீத்துக்குவீங்களா? ரஞ்சினி, நீ ஒரு பரிசுத்தமானவங்கிறதுல எனக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது. ஆனா ஊரார் உன்னை மதிக்கவும் நீ தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தப்புகளுக்கு பிராயசித்தமாகவும் தான் உன்னை வருத்தி நீ நம்ம மாரியாத்தா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த என் விருப்பத்தை நீ நிறைவேற்றிட்டு ரஞ்சினி. அப்புறம் என்ன, மனசு மனசு ஒன்னா ஆயிடுச்சு, பரிசமும் போட்டாச்சு, இறைய போட வேண்டியதுக்கப்படாம வாண்ணா. இருங்க, அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேத்தையும் எல்லாரும் அட்வான்ஸா வாழ்த்துருங்க. நாயுடு, நீ எப்படா? ராஜா, எங்களுக்கு கண்ட உடனே காதல் பொத்துக்கிட்டு வந்துருச்சு, ஆனா அந்த காதலை நான் அப்படியே அமுக்கி வச்சிருந்தேன். இப்போ மோதல் கல்யாணம் வரைக்கும் வந்த உடனே நானும் என் காதலை தைரியமா அவுத்து விட்டுட்டேன். நீங்க எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். மலா, நீ பெரிய ஆளுடி, கமுக்கமா காரியத்தை முடிச்சிட்டியே. பெரிய ஆள் தான். டேய் அப்பு, ஓடி எங்கடா? ஆன் ஸ்டாண்ட் பை. அதோ ஹாய். ஏப்பா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கப்ப நீ மட்டும் ஏன் சோகமா இருக்க? என் கூட்டாளிங்களா ஜோடியா இருக்காங்க, நான் மட்டும் தனிமரமா நிக்கிறேன். அதனால என்ன, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க வேண்டியதானே. அது மட்டும் முடியாதுங்க. ஏப்பா முடியாது? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி புள்ள பத்துக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. தேசிய பெற்ற தாய்மொழியும் பேணும் எனதிரு கண்கள்.
அந்த பெருமைதானில் உயரும் கரங்கள் வீசும் தென்றலும் விரிந்த வானமும் சொந்தம் எனது சுகங்கள் இது தொடர வாழ்த்து சொல்லுங்கள் இது தொடர வாழ்த்து சொல்லுங்கள் நான் ஒரு மலேசியன் உங்கள் சகோதரன் நான் ஊருக்கு உழைக்கின்ற பிள்ளை என்றும் உங்கள் தோட்டத்து முல்லை